டிசைன் பண்ணிருக்காங்க கத்தக்கள்ளி இருக்கு. பசங்களுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. செம்ம இன்னைக்கு நாங்கள் வந்து பொங்கல் விழா வந்து பார்க்க தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் கோர்ஸில் ஆர்ட் ஸ்டேட் போட்டிருக்காங்க. அதாவது ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்துட்டு அவங்களோட ட்ராயிங்ஸ் அவங்களோட திறமைகள் எல்லாமே டிஸ்பிளே பண்ணிச்சிருப்பாங்க. ஒரு சில ஆர்டிஸ்ட் அதை சேல்ஸும் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒர்க் ஷாப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அங்கே போயிட்டு இருக்கு, லைக் பாட் பண்ணுறது, அப்புறமேட்டு டூடுல் ஆர்ட் பண்ணுறது, அப்புறமேட்டு பேக் பெயிண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி போனது. நாங்கள் க்ராச்சீஸ் பண்ணலான்னு போனோம். அதாவது அந்த இது செய்வாங்க பார்த்தியா, ஸ்வெட்டர் செய்கிறது, அது எனக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியாது, சுத்தமாக பேசிக்கே தெரியாது. ஸோ அங்கே போய் அதை கற்றுக்கிட்டு அப்படியே அந்த ஆர்ட் ஸ்ட்ரீட்டை சுற்றி பார்க்கலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு ரேஸ் கோர்ஸில் இருக்க ஆர்ட் ஸ்ட்ரீட் பார்க்க நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே என்னெல்லாம் பார்த்தன்றதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம். சேல்ஸுக்கான எல்லாமே நீங்க சொல்லி தரீங்களாமா? சொல்லி தந்துட்டு இருக்கீங்களா? எங்க கிளாஸ் இருக்கிறதா இருந்தா? சாய்பாபா கல்வி. ஓகே, சர்ச்சு கிட்டே. ஓகே ஓகே, நாங்க ஜாயின் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. இல்லை, எனக்கு ஆக்சுவலி டான்ஜர் ஆர்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாமே மூரல்லையும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, கத்தக்களி, மிரர்ஸு, இந்த மாதிரி. நைஸ் நைஸ், இவங்க ஃபுல்லாக வந்து க்ளே ஒர்க்லாகவே பண்ணியிருக்காங்க, க்ளே ஒர்க்காகவே செஞ்சுருக்காங்க. வந்து க்ளே ஒர்க்கா? இது கிளாஸஸ் மாதிரி நீங்கள் எடுப்பீங்களா? கிளாஸஸ் எடுக்கலாம், என்ன தேவையோ அதுக்கான கிளாஸஸ் எடுப்பாங்க. ஓகே, எப்படி சப்ஜெக்ட் ஓரியன்டட்? ஓகே ஓகே, உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? பேக் சைடில் கிளாஸஸ் கிடைக்கும். ஓகேங்க. பார்த்துருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க தான் சொல்லணும். எப்படி உங்க ஸ்டால் சூப்பர் போகுதா? நல்லா போகுது வர்ஷா, எப்படி இருக்கு நீ தான் சொல்லணும். எல்லாமே வண்டர்ஃபுல்லா. நான் எனக்கு டக்குனு இந்த பிக்சர் பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சுங்க இது வரைஞ்சதாச்சு அப்படின்னு. இது ரொம்ப க்யூட்டா இருக்கு பாரு, ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு, ரொம்ப நைஸா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மூரல் ஆர்ட் செம்மையா இருக்குல்ல. மண்லே செஞ்சிருக்கோம், குரு போய்க்கும் கம்மூத்தி அதே பண்ணுவாங்க போல இருக்கும். பேப்பர் ஒட்டடி, பேப்பர் ஸ்கல்ச்சர்ஸ், பேப்பர்லயும் வந்து ஸ்கல்ச்சர். இதெல்லாம் நீங்க பண்ணதா? நைஸ் நைஸ், சூப்பரா இருக்கு. பேப்பர் ஃபுல்லாவே பேப்பர் தானா? சூப்பர். என்னங்களா? உள்ள வந்து பேம்பு ஸ்டிக், பேப்பர் ஸ்டிக்ஸ் இருக்கு. பேம்பு. ஓகே 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 ஓகே. இதெல்லாம் நீங்க அவார்ட்ஸ் வாங்கினதா? நைஸ் அண்ணா, சூப்பர் நைஸ். இப்போ வந்து ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, குட்டி குட்டி பெயிண்டிங்ஸ். இது வந்து ஒரு ஸ்டாம்ப், நார்மலாக ஒருத்தரோட அட்ரஸ் அந்த இது போட்ட ஸ்டாம்ப்பு, அவங்களோட பெயிண்டிங்.
ஸோ அங்கே ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. நான் வந்து க்ராச்சீஸில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஒர்க் ஷாப்பில். ஸோ மற்றது வந்து கிட்ஸுக்கு எல்லாமே வந்து லைக் பாட் செய்கிறது, கிளே ஒர்க்கு, இந்த மாதிரியான சூப்பர் சூப்பரான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க ஃப்ரீயாக வந்து கிளே பண்ணுறது, இது எல்லாமே வந்து சூப்பராக நடந்துட்டு இருந்தது. நான் வந்து போனது வந்து க்ராச்சி, அதாவது அந்த உள்ளனில் செய்வாங்க பார்த்தீங்களா அது. ஸோ நானும் வந்துட்டு என் கூட 5 பேர் 6 பேர் இருந்தாங்க. இவங்க தான் எங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்பீட்டாக இருந்தது கிளாஸு, பிகாஸ் அவங்க எங்களுக்கு பக்கத்துலேயே இருந்து எப்படி செய்யணும் அப்படின்றது எல்லாமே லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க கிட்டு எல்லாமே எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அது எப்படி செய்யணுன்றதுக்கான கிட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு திருப்பி அகெயின் நான் வந்து ஃபுல்லாக பார்க்க போயிட்டேன். இந்த பொண்ணு லைவ் பெயிண்டிங் பண்ணி காட்டிட்டு இருந்தாங்க. இவங்க 13 இயர் ஓல்டு ஆர்டிஸ்ட், அவங்களோட நேமே அதான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரொம்ப வித்தியாச வித்தியாசமான ஆர்ட் எல்லாமே இருந்தது. ஸோ இது அக்ரலிக்கில் இவங்க பண்ணியிருந்தாங்க, எம்போஸ்டு 3D ஒர்க்கு, அப்புறம் இது ஃபுல்லாகவே 3D ஒர்க், அதாவது அங்கே ப்ரிண்ட்டு போட்டுட்டால் 3D ப்ரிண்ட் எடுத்துகிட்டே இருந்து. ஸோ இவங்க எல்லாம் போஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப யூனிக்கான போஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு காட்டினாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தென் இந்த ஒரு ஸ்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம ரியலிஸ்டிக்காக இவர் ட்ரா பண்ணியிருந்தார், செம்மையாக இருந்தது. இவர் கிளாஸஸ்லாம் கூட எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அண்ட் தென் அகெயின் போஸ்டர்ஸு, வெட்டிங் கார்ட்ஸு அண்ட் இந்த மாதிரியானதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஃபயர் ஆர்ட்டு நெருப்புலேயே பண்ணியிருக்காங்க ஆர்ட்டு. இது என்னதுடி, இதுலேயே இதுதான் சமையல் இருக்கு. அர்ஜுனனோட அந்த இது மாதிரி சிங்கம் இல்லை, சிங்கம், மீன், மரம், இது சம் கல்ச்சர். இது என்ன, இங்கே புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சமையல் இருக்குல்ல, கேக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஹேண்ட்மேடு. ஒரு வீதி ஃபுல்லாகவே இவ்வளோ ஆர்ட் இருக்குமான்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கலர்ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாகிடுச்சு. ஸோ எனக்கு என்னென்னா நெக்ஸ்ட் இயர் நானும் இந்த மாதிரி ஆர்ட் ஸ்ட்ரீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே இப்போத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.